வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுள் ஒன்று மறுரூபம் என்கிற ஒரு மகிமையான அனுபவம். அதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். மறுரூபம், அது நம்முடைய சரீரத்தில் நடக்கிற ஒரு அழகான அனுபவம், அது நம்முடைய ஆவியில் நடக்கிற ஒரு அழகான அனுபவம். அநேகர் இன்றைக்கு தங்களுடைய சரீரங்களை குறித்து மிகுந்த கவலை உள்ளவர்களாய் இருக்கிறார். உலகத்திலே உணவு பழக்கங்கள் வித்தியாசமாகிவிட்டன, எல்லா விளைச்சல்களுடைய காரியங்கள் வித்தியாசப்பட்டுவிட்டன, உண்மையற்ற தன்மைகள் பெருகிவிட்டன. எனவே உண்ணும் உணவே விஷம் என்கிற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. மனித சரீரங்களில் உணவுகளினாலும் வாழ்க்கையின் புதிய பழக்க வழக்கங்களினாலும் அநேக நோய்கள், சரீரத்தில் பல பலவீனங்கள், கட்டுகள், இதனால் ஏறக்குறைய எல்லாருமே சரீரத்தில் ஒன்றல்லது இன்னொரு கஷ்டங்களை வைத்துக்கொண்டு மிகுந்த மனவேதனை அடைகிற சம்பவங்கள் அடிக்கடி வருகிறது. ஆனால் ஒரு பக்கம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரங்களில் வருகிற நோய்களை நீக்கி நமக்கு சுகம் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறுபக்கம் இந்த சரீரத்துக்கு அவர் இன்னும் ஆச்சரியமான சில அனுபவங்களை வைத்திருக்கிறார். அவர் சுகம் தருகிறார் என்பதும் அவர் இந்த சரீரத்துக்கு வைத்திருக்கிற மகிமையான காரியங்களையும் ரெண்டையும் நாம் அறியும் பொழுது இந்த சரீரத்தை பற்றின கவலை நம்மை விட்டு நீங்கிவிடும். அல்லேலூயா. ஆகவே இன்று கர்த்தர் அந்த ஒரு பகுதியிலே அநேகருடைய வாழ்விலே கிரியை செய்வாராக. அந்த ஜபத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 17 அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு 17 முதல் 2 வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருக்கு நேர்ந்த ஒரு அழகான ஒரு அனுபவம், அவர் மறுரூபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உயர்ந்த மலையின் மேல் 3 சீடர்களை அழைத்து சென்று அங்கே அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்க தொடங்கினது. அவருடைய வஸ்திரங்கள் அத்தனை வெளிச்சத்தை போல வெண்மையாக பிரகாசிக்க தொடங்கினது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இயேசு அடைந்தார். அதை 3 சீஷர்கள் கூட இருந்து கண்டார்கள். இந்த ஒரு அனுபவம், அவர் மறு ரூபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்தில் ஒரு மறுரூபம் காணப்பட்டது. அதேவேளை இந்த மறுரூபம் என்பது அவருடைய முழு வாழ்விலும் உண்டான ஒரு அழகான மறுரூபம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு முறை இயேசுவின் மறுரூபத்தை குறித்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கர்த்தர், அவர் அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். 2 அர்த்தங்கள். ஒன்று, எம்மாவுக்கு போன சீடர்கள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு வழிப்போக்கனை போல காண்பித்துக் கொண்டார், அப்படி ஒரு மறுரூப காட்சியாக காண்பித்தார் என்றும் கொள்ளலாம். அதேவேளை அவர்கள் இதுவரைக்கும் பூமியில் கண்ட இயேசு அல்ல, இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு மறுரூபமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் வாழ்ந்த பொழுது இருந்த அந்த ரூபத்தில் அல்ல, தெய்வீக பிரகாசத்தோடு தெய்வீக மகிமையோடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுடைய மறுரூபத்தை குறித்தும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்று கொள்ளலாம்.
ஆகவே இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த மறுரூபங்கள், ஒன்று அவர் இங்கே உலகத்தில் மனுஷனாய் வாழ்ந்து உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு உண்டான ஒரு மறுரூப அனுபவம், அடுத்தது அவர் மரித்து உயிர்த்தெழும்பின வேளையிலே அவருக்கு உண்டான ஒரு மறுரூப அனுபவம், ரெண்டு அனுபவங்களை பார்க்கிறோம். இதே போலவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அடியார்களாகிய நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு மறுரூபங்களையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். நாம் மரித்து இயேசுவின் வருகையில் உயிர்த்தெழும்பும் பொழுது நமக்கு ஒரு மறுரூபம், மறுரூப சரீரம், அது குறிப்பாய் சரீரத்துக்கு மறுரூபம். அதே வேளையில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் தருகிறார், அது நம்முடைய ஆத்மாவில் உண்டாகிற மறுரூபம். ஹல்லேலூயா. ரெண்டு மறுரூபத்துக்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும், அதற்கேற்றவர்களாய் வாழ வேண்டும். இந்த சரீரம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டது, ஆனால் இது இப்பொழுது மகிமையின் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது, ஆனால் நமது சரீரம் நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்மா குடியிருக்கிற ஒரு சரீரமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தேவ திருத்துவத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரே தங்கி இருக்கின்ற அவருடைய ஆலயமாக இந்த சரீரம் மாறிவிடுகிறது. எனவே இந்த சரீரம் சாதாரணமாக தேவன் நினைக்கவில்லை, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுதான், மண்ணுக்குரிய சரீரம் தான், மூச்சு போனால் மண்ணுக்குள் தான் வைக்க வேண்டும், அதெல்லாம் ஒருபுறம் இருக்க தேவன் இந்த சரீரத்துக்கு அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முக்கியமாக இந்த உலகத்தில் ஆண்டவர் தரக்கூடிய பெரிய நன்மை தெய்வீக சுகம். அல்லேலூயா. சரீரம் பலவீனம் உள்ளது, ஆனா ஆண்டவர் சொல்றார் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. மண் சரீரம் தான், பலவீன சரீரம் தான், ஆனா இந்த பலவீனத்துக்கு அவருடைய பலத்தை சப்ளை பண்ணி, இந்த பலத்துல எது குறையுதோ அவர் பலத்தை தந்து நம்மை நடத்துகிறார். ஆமென். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க அடிக்கடி அறிக்கை பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சில வேளை சில சொல்லுவார்கள், எனக்கு சத்துவமே இல்லாம போச்சு, மொத்தத்திலே நான் தளர்ந்து போனேன். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே இல்லை, எவ்வளவு சாப்பிட்டாலும் சரீரத்துல பலவீனம் மாறவில்லை அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வியாதி வந்து விட்டது, பைபிள்ல எத்தனையோ வசனங்கள் திட்டமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சகல நோய்களை நீக்கி நம்மை சுகமாக்குகிறார். அல்லேலூயா. வேற என்ன வேண்டும் நமக்கு? இதை விசுவாசிக்கணும், ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும், கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும், அதான் தேவை. அப்ப இந்த சரீரம் ஒரு மண்ணுக்குள்ள போறதுதான், கொஞ்ச காலம் இங்க வாழ்றது, ஆனா அதற்கு ஆண்டவர் சும்மா வைக்கல, அதற்கு ஆண்டவர் சுகத்தையும் பலனையும் சத்துவத்தையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு பாதுகாவலையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும், சொல்லுங்க, சத்தமாவே சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அது கூட, அது அவைகளில் ஒன்று கூட பரமபிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழா. அந்த ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலாம் குருவி விற்கிறாங்க, அந்த அடைக்கலாம் குருவியில் ஒன்று கூட பிதாவின் சித்தம் இல்லாம விழுந்து சாகாது. அப்படி இருக்க அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் நம்முடைய வாழ்நாளை அவர் சும்மா விட்டு விடுவாரா? அவர் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார், எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமீபத்திலே ஒரு சகோதரன் ஜெபிக்கிறதுக்காக போன்ல பேசிக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு முதுகெலும்புல இன்ன நம்பர் இன்ன நம்பர் இன்ன நம்பர், இந்த மூன்று நம்பர்லையும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு. முதுகெலும்புல என்ன நம்பர்னு கேட்டேன், அப்பதான் சொல்லி கொடுத்தாரு, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குதாம். எனக்கு ஒரே ஆச்சரியம், முதுகெலும்புல முதுகெலும்புக்கு மனுஷன் ஒவ்வொரு நம்பர் போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவர் உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னது எவ்வளவு நம்பத்தக்கது.
அல்லேலூயா. ஒரு மனுஷனால முதுகுல இருக்கிற எலும்புக்கே நம்பர் போட முடியும்னா, இந்த பெரிய தேவனால என் தலையில இருக்கிற ஒவ்வொரு முடிக்கு நம்பர் போட முடியுமா? முடியாதா? ஆமென். அதனால கர்த்தர் எல்லாவற்றையுமே அழகா எண்ணி அளந்து நேர்த்தியா வச்சிருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. பேப்பர் எடுத்து பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. எத்தனை பேர் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியல. ரெண்டு மூணு வாரமா நான் சபையிலே அதை தெரிவிச்சுட்டே இருக்கிறேன். ரொம்ப விபத்துகள் டெய்லி, ஒரு தற்கொலையாவது இருக்கு, கொலை நடக்கு. எங்க இந்த குமரி மாவட்ட நியூஸை மட்டும் பார்த்தாலே டெய்லி ஒரு தற்கொலை, ஒரு கொலை, ரெண்டு விபத்து சாதாரணமா. அப்போ இவ்வளவு ஆபத்து நிறைந்த உலகத்துல நாம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு பாதுகாவலை வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த சரீரத்தை கர்த்தர் கனம் பண்றார், கனம் பண்றார். சில நினைக்கிறோம் அவர் ஆவிக்கு தான், ஆத்மாவுக்கு அல்லது ஆன்மீக வாழ்வுக்கு தான் கர்த்தர். சரீரத்தை பற்றி அவர் ஒன்றும் அந்த சிந்தனை நமக்கு வரமாட்டேங்கு. ஆனா கர்த்தர் நம்முடைய முழு மனிதனை குறித்து கரிசனையா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பம் அவர் தந்தது, தொழில் அவர் தந்தது, உங்களுக்கு உண்டான யாவும் அவர் தந்தது, எல்லாவற்றின் மேல் அவர் கரிசனையா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நமக்கு அந்தந்த பகுதிகளில் கர்த்தரிடத்திலிருந்து அந்த நன்மைகளை பெற்றுத்தரும். ஸ்தோத்திரம். இங்கே இந்த சரீரத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம்தான் மறுரூபம் என்று சொல்லுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மறுரூபம் எதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார்? வாசிப்போம் பிலிப்பியர் 3:20-21 ஆகிய ரெண்டு வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்புமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிற மறுரூபம் மரணத்துக்கு அந்த பக்கம், உயிர்த்தெழும்பும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கு கிடைக்கக்கூடிய மறுரூபம். முதல்ல அதை பற்றி சொல்லுவோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு. மொத்தத்தில் 3 மரணங்கள் உண்டு. ஒன்று ஆவிக்குரிய மரணம் என்று பைபிள் சொல்லுது. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்று எபேசியர்ல படிக்கிறோம். அது இந்த ஆத்மா தேவனோடு தொடர்பில்லாமல் பாவத்தினால் அது வாழும். பாவத்தில் அது வாழும்போது அது வந்து செத்த ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஆத்மா மரித்திருக்கிறது, அதாவது ஆவிக்குரிய மரணம். இன்னொன்று இரண்டாம் மரணம் என்று பைபிள் சொல்லுது. இரண்டாம் மரணம் என்று எதை சொல்லுகிறது? கடைசியிலே இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷர்களை உயிரோடு எழுப்பி வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்த்து அப்போ பாவிகள் யாவரையும் அக்கினியும் கந்தகமும் ஓயாமல் எரிகிற ஆக்கினை ஸ்தலமாகிய அக்கினி கடலிலே போடுவார் என்று பைபிள் சொல்லுது. அங்கே அவர்களுடைய வேதனைக்கு முடிவுராது. அதுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம், செகண்ட் டெத். இனி மூன்றாவது சரீர மரணம். இந்த சரீர மரணத்தை தான் நாம் உலகத்தில் பார்த்துக்கொண்டு கண்ணால் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய உள்ளே இருக்கிற ஆத்மா அவனை விட்டு வெளியேறுகிற வேளை அவன் சரீரம் அது விழுந்து விடுகிறது. அது 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 வந்து வெறும் செத்த சரீரம். அப்புறம் அதை மண்ணுக்குள்ள வைக்கிறோம். இது உலகத்தில் உள்ள சரீர மரணம். ஸோ ஆவிக்குரிய மரணம், ரெண்டாம் மரணம், சரீர மரணம். இந்த சரீர மரணம் நடந்த பிற்பாடு உயிர்த்தெழுதல் வருகிறது. உயிர்த்தெழுதலில் வரிசைகள் இருக்கின்றன. முதலாவது இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வரும் பொழுது அவருக்குள் வாழ்ந்து அவருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அது முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலில் எழும்புகிறவர்கள் தான் நான் சொல்லுகிற அந்த மகிமையான மறுரூப சரீரத்தை பெறுகிறவர்கள். அல்லேலூயா. அதே போல அடுத்து அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி, அதிலே அதன் முடிவிலே இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், அவர்களும் இந்த அனுபவத்தை பெறுவார்கள். அதுக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாயத்தில், அந்த நியாய தீர்ப்பிலே எல்லா மனிதர்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள்.
ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத அத்தனை பேரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அது பாவிகளுடைய நியாயத்தீர். இப்போ நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய பாக்கியம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்களாய் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம் என்றால் இயேசுவின் வருகையில் நாம் உயிர்த்தெழுவோம். உயிர்த்தெழும்பும் பொழுது நமக்கு ஒரு சரீரம் கொடுப்பார். ஏனென்றால் பரலோகத்தில் வாழ்வதற்கான ஒரு சரீரம், வெறும் எலும்பு கூடாக அல்லது மண்ணோடு மண்ணாக தூசியாக எப்படி போயிருந்தாலும் ஆண்டவர் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிறார். அந்த ஐடென்டிட்டியோட கரெக்டா ஒரு புதிய மகிமையுள்ள சரீரத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை எழுப்பி அவரோடு சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அந்த சமயத்தில் உயிரோடு இருந்து எடுத்து கொள்ளப்படுகிற கூட்டம் நமக்கும் ஆண்டவர் ஒரு இமைப்பொழுதில் இந்த சரீரத்தில் உள்ள மண்ணின் தன்மைகளை மாற்றி இந்த சரீரம் விண்ணிலே போய் வாழ்வதற்குரிய விண்ணின் தன்மையால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. அல்லது மறு ரூபப்படுத்தி விடுவார். இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது தெரியும், அப்புறம் அதே சரீரம் தான் மறு ரூபமாகிவிட்டது உயிர்த்தெழும்பின பொழுது. வேறொரு சரீரம் அல்ல, இதே மண் சரீரம், அடக்கம் செய்யப்பட்ட அதே சரீரம் மறு ரூபமாகிவிட்டது. ஆகவே அதே போலதான் ஆண்டவர் நமக்கும் உயிர்த்தெழுதலிலே எடுத்துக்கொள்ளப்படுதலிலே ஒரு மறு ரூபப்படுத்துகிறார். இதை குறித்து தான் நாம் வாசித்தோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. மறுரூபத்தை பற்றி பவுல் எழுத ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வைக்கிறாரு, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ அதுக்குத்தான் இந்த மறுரூபமே தேவைப்படுகிறது. நம்ம அங்க போய் வாழணும், அங்க இந்த மண் சரீரத்தோடு வாழ முடியாது. அதனால இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துகிறார். பாருங்கள், குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகை பற்றி நிறைய வசனங்கள், ஆனா இந்த வசனத்துல இரட்சகர் வர எதிர்பார்க்கிறோம் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ராஜாதி ராஜா வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நியாயாதிபதி வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும், இரட்சகர் வந்து விட்டாரு, சிலுவையில் ஏறி விட்டாரு, இரட்சிப்பின் கிரியை செய்து முடித்து விட்டாரு. இப்போ இனி என்ன இரட்சகர் வர எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், இனி ராஜாவாக நியாயாதிபதியாக அல்லவா வருவார். ஆனா வசனம் ஒருபொழுதும் தப்பாய் போகாது. இங்கே அவர் சொல்லுகிற இரட்சகர் வர மறுபடி எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா நம்முடைய சரீர மீட்பை அருளுகிற இரட்சகர். அல்லேலூயா. சிலுவையில் ஆத்மாவுக்கு மீட்பை தந்தார், பாவத்திலிருந்து மீட்பை தந்தார். ஆத்மா மீட்கப்பட்டது, ஆனா சரீரம் இன்னும் மீட்கப்படல. அதனாலதான் சரீரத்துக்கு வியாதி வருது, சரீரத்துக்கு மரணம் இருக்கிறது இல்லையா. இன்னும் சரீர மீட்பு நமக்கு உண்டாகல். ஆனால் இயேசுவின் வருகையில் சரீர மீட்பாகிய அந்த ரட்சிப்பு. அதனாலதான் பவுல் இங்க எழுதுறார், நம்ம இன்னும் அந்த இரட்சகர் வர எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்புக்கு நம்மை கொண்டு போக, நம்ம சரீரத்தை மீட்டு விண்ணின் சரீரமாய் மறுரூபப்படுத்தி நம்மளை கொண்டு செல்லணும். அதற்காக என் சரீரத்தின் மீட்பர் இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இந்த சரீர மீட்பு என்று சொல்லுவதுதான் நான் சொன்ன இந்த மறுரூபம் என்று சொல்லுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:23, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இங்கே அந்த சரீர மீட்பு என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எதற்காக காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆத்மாவை மீட்ட இயேசு கிறிஸ்து இனி நம்முடைய சரீரத்தை மீட்கிறவராக, நம்மை முழுமையும் தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறவராக வருகிறார். அந்த வருகைக்காய் நாம் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சிலுவையின் இரட்சிப்பினாலே
ஆவியிலே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டார். ஆனால் இனி அவருடைய வருகையினாலே அவர் சரீர பிரகாரமாகவே நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ள போகிறார். அல்லேலூயா! பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே இதற்குத்தான் இந்த சரீர மீட்பு அல்லது சரீரம் மறுரூபம். அடுத்த வசனம் பாருங்கள், பிலிப்பியர் 3:21. அவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா! எப்பொழுது மறுரூபப்படுத்துவார்? வருகையிலே. எதற்காக மறுரூபப்படுத்துவார்? பரலோகத்தில் அவரோடு குடியிருப்பதற்காக. எப்படி மறுரூபப்படுத்துவார்? அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக. இயேசுக்கு முதல்ல சரீரம் கிடையாது, வார்த்தையாயிருந்தவர், தேவகுமாரன். உலகத்தில் அவர் வரும்பொழுது கன்னிமரியாளுடைய வயிற்றில் அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அது உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மண் சரீரம். இந்த சரீரம் இயேசுக்கு இருந்தது. அந்த சரீரத்தோடு இயேசு வாழ்ந்தார். அந்த சரீரத்தை தான் சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சரீரத்தை தான் கல்லறையிலே அடக்கம் செய்தார். அதே சரீரம் உயிர்த்தெழுந்த பொழுது மறுரூபமாகி மகிமையின் சரீரமா எழும்பி வந்தார். அல்லேலூயா! அந்த சரீரத்துக்கு ஒப்பாக நம்முடைய சரீரத்தையும் மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா! இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கு, இது அற்பமான சரீரம், அவருடையது மகிமையான சரீரம். உலகத்தில் இந்த மண் சரீரம் வந்து அற்பமான சரீரம். நம்ம எவ்வளவுதான் இதை வந்து அழகுபடுத்தி வைத்தாலும், எவ்வளவுதான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எவ்வளவு ஆரோக்கியப்படுத்தி வைத்தாலும், என்ன செய்தாலும் இதிலிருந்து மூச்சு நிற்கும் பொழுது அந்த சரீரம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு டீக்கே ஆயிரும். நாற்றம் கூட பயங்கரமா இருக்கும், வச்சுட்டு இருக்கவே முடியாது. அந்த சரீரம் பரிதாபமான சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மனிதனுடைய சரீரம் உலகத்தில் வாழும் பொழுதுதான் அவன் வெள்ளையன், இவன் கருப்பன், அப்படி இப்படி, அவர் அழகுள்ளவர், இவர் அழகில்லாதவர், அவர் பயங்கரமான பாடி பில்டர், இவர் ஒரு பரிதாபமான சரீரத்தை உடையவர் என்றெல்லாம் ரொம்ப வித்தியாசம். ஆனால் செத்து போன பிறகு இது ஒன்னையும் சொல்ல மாட்டார்கள். பிரேதம். அதை சீக்கிரமா என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். அவ்வளவுதான். இதான் மனிதனுடைய சரீரத்துக்கு மூச்சு போன புற இருக்கக்கூடிய நிலைமை. ரொம்ப புலம்புவாங்க, அழுவாங்க, பல காரியங்களும் சொல்லுவாங்க. சரி, நீங்க ரொம்ப சங்கடப்படுகிறீங்க, 2 மாசம் கூட வச்சுக்கிடுங்கன்னு சொன்னா வச்சுக்கிடுவாங்களா? யார் வைத்துக் கொள்வார்கள்? இது அற்பமான சரீரம், ஒரு விலை பெறாது. இது விலைக்கு விற்க முடியுமா? கோழி செத்து போச்சுன்னா நல்ல விலை போகுது, கோழி இறைச்சி. ஆடு செத்து போச்சுன்னா பயங்கரமான விலை போகுது. மனிதனுக்கு அற்பமான சரீரம். சோ எந்த விதத்தில் பார்த்தாலும் மனித சரீரம் என்பது மூச்சு போச்சுன்னா ஒன்னும் கிடையாது. ஆனா இந்த அற்பமான சரீரத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா! இதெல்லாம் நீங்க உள்ளார்ந்த பூர்வமா சிந்திக்கணும். இந்த சரீரத்துக்கா? இந்த சரீரத்துக்கா ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தையும் கூட கர்சனையா இருக்கிறார். அல்லேலூயா! இன்றைக்கு பல பாடுகள் பட்டாலும் கூட ஒரு நாள் இந்த சரீரமும் மகிமைப்பட போகுது. அல்லேலூயா! அது மீட்கப்பட்ட சரீரம் அல்லவா? ரட்சிப்பை சுதந்தரித்தது அல்லவா? பரிசுத்தாவியை சுமந்தது அல்லவா? அது சும்மா விட மாட்டார். அல்லேலூயா! எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்பாடுகள் நமக்கு நிரம்ப இருக்கணும். உலக கவலையும் போகும், பரலோக வாஞ்சையும் பெருகும். ஆமென். அதனால சரீரத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த சரீரம் இந்த உலகத்துல பல கஷ்டங்களுக்குள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இனி வரும் உலகத்தை மறுமையை சிந்திக்கும் பொழுது இந்த சரீரம் வாழ்ந்து கொண்டே இருக்க போகுது, மகிமையா இருக்க போகுது. அல்லேலூயா! இந்த இயேசுவை விட்டுவிட்டவர்கள், பின்பற்றாதவர்கள் எல்லாம் அந்த அக்னி கடல்ல என்ன பயங்கரம், பயங்கரம், பயங்கரம். அதே வேளையில் நாமோ
மறுப சருத்தோடு மகிமையாய் இயேசுவோடு என்று வாழ்வோம். அல்லேலூயா. அதை நினைத்து பார்க்கணும், கவலைகளை மறக்கணும், இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இயேசு வரும்பொழுதுதான் இந்த வேதனை அத்தனை 100% நம்மை விட்டு மாறும். ஆமென். அதுக்கு பிறகு ஒரு 1% கூட நமக்கு வேதனை கிடையாது. அப்படி ஒரு நீண்ட கால முடிவில்லாத கால வாழ்வை, நித்திய ஜீவனை இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அதை நினைக்கணும். ஆமா, இந்த உலக ஜீவனுக்காக அந்த ஜீவனை விட்டுறக்கூடாது, இழந்துடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. ஏசா ஒரு கப்பு பயற்றம் கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனானே. அதுபோல தேவ பிள்ளைகளே, இம்மையின் வாழ்வுக்காக மறுமையின் வாழ்வில் ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம இழக்க கூடாது. அல்லேலூயா. மறுமையின் வாழ்வுக்காக இம்மையின் வாழ்வில் எதை இழந்தாலும் பரவாயில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அது உறுதியா இருக்கணும். இன்றைக்கு பரலோகத்துக்காக பூலோகத்துல எதையும் இழக்கலாம். ஏன்னா பூலோகத்துல இழக்காம கட்டி பிடிச்சு வச்சாலும் கட்டாயம் ஒரு நாள் இழக்கத்தான் போறோம். அதனால இங்க உள்ளது எதை இழந்தாலும் பரவாயில்லை, அங்க உள்ளதை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்துக்காக அந்த நிலை, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்தை இழந்து போக கூடாது. அல்லேலூயா. இவைகளில் தேவ பிள்ளைகள் நல்ல தெளிவுடையவர்களாய் இருங்கள். அவருடைய மகிமையான சரீரம், அந்த மகிமை அடைந்த சரீரத்துக்கு நோய் வராது, பலவீனம் கிடையாது, தள்ளாட்டம் கிடையாது, முதுமை வராது. எத்தனை வருஷானாலும் வயசே ஆகாது. அல்லேலூயா. சாவு கிடையாது. உயிர்த்தெழும்பின பிறகு என்ன கிடையாது? சாவு கிடையாது, மரணமே இல்லாத வாழ்க்கை. ஆமென். ஒவ்வொன்றை நினைத்து பாருங்கள். அத்தனை பாக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இந்த சரீரம் கொஞ்ச காலம் கஷ்டப்படுகிறது. ஆனால் இந்த கொஞ்ச காலம் இயேசுவுக்காய் உத்தமமாய் வாழ்ந்து விட்டால் அதுக்கு பிறகு காலாகாலம் மகிழ்வுடன் மகிமையுடன் இருப்போம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51-52 வசனங்களை வாசியுங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. எல்லாருக்கும் நித்திரை இல்லை. இயேசு வரும்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் நித்திரை அடையாமல், மரணம் அடையாமலே இயேசுவை காண்போம், சந்திப்போம். இங்கே ஒரு நல்ல வார்த்தை, நித்திரை அடைவது இல்லை, மரிப்பதில்லை என்று சொல்லுவதற்கு பதில் என்ன சொல்றாரு? நித்திரை அடைவதில்லை. அப்ப மரணம் நித்திரை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுதல்னாலதான். நான் தூங்குவேன், காலையில எழும்புவேன், அதே மாதிரி நான் மரணம் அடைவேன், அப்புறம் இயேசு வரும்பொழுது உயிரோடு எழும்புவேன். அல்லேலூயா. அதனாலதான் அதுக்கு பேரு நித்திரை, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள். ஆமென். அப்ப மரணம்னா பொதுவா நம்ம சிந்திக்கும் போது மரணம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நம்பிக்கை இல்லை, அப்படிதான் உலக மனுஷன் நினைக்கிறது. நித்திரைனா அப்படி இல்லை, படுத்தவர் எழும்புவார். அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை தான் அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, கடைசி எக்காலம் துணிக்கும் போது. எப்ப எழும்புவோம்? எக்காலம் துணிக்கும் பொழுது. அது கடைசி எக்காலம் என்று இங்கே சொல்லி இருப்பது இயேசுவின் வருகையின் எக்காலம். அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16 படிக்கிறோமே, அந்த எக்கால சத்தம். சோ வீட்டில் அலாரம் வைத்து விட்டு படுக்கிறோம், காலையில் அலாரம் அடித்தோடனே டக்கென்று எழும்புகிறோம். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் நித்திரையாய் இருக்கிறவர்கள்
எக்காலம் துணிக்கும் பொழுது, இந்த பரலோக அலாரம் அடிக்கும் பொழுது உடனே எழும்பி உயிர் தெழும்பி இயேசுவை சந்திப்பார்கள். அல்லேலூயா! என்ன ஒரு பெரிய பாக்கியம்! அடுத்து சொல்றாரு, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒவ்வொருத்தரா மறுரூபமாயிட்டு இருக்கிறது இல்லை, ஒரு நிமிஷத்துல எல்லாரும், அந்த தகுதியுடைய எல்லாரும் ஒரே இமைப்பொழுதிலே. அது ரொம்ப டைம் ஒண்ணும் எடுக்காது. ஜஸ்ட் நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னால மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பி மேலே நிற்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதோடு கூட நாமும், 52 வசனத்துல சொல்றாரு, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தோரை பற்றி சொல்லிவிட்டு அடுத்தது உயிரோடு இருக்கும் நாமும் அந்த வேளையில் மறுரூபமாக்கப்படுவோம். ரொம்ப தெளிவாய் அழகாய் இவைகளை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை கூட இந்த விஷயத்துல நான் நினைப்பூட்டணும். சரீரத்திலே மிக மிக பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொன்னால் யோபு பக்தனை சொல்லலாம். அந்த மனுஷனுக்கு ரெண்டு சோதனைகள் வந்தன. ஒன்று, அவருடைய உடைமைகள் எல்லாமே நஷ்டப்பட்டு போச்சு. சொந்த மனைவி தவிர பாக்கி எல்லாம் போச்சு. அப்படி ஒரு வேதனை, சோதனை. அதிலே அவர் திடன் கொண்டு கர்த்தர் போதும் என்று தைரியமாக நின்று ஜெயம் எடுத்தார். அடுத்த இரண்டாவது சோதனை, சரீரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அனுமதியை பிசாசானவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்தான். சரீரத்தில் கொடிய பருக்கள், தலை முதல் பாதம் வரை பருக்கள். ஒரு பரு வந்தாலே தாங்க முடியாது. வேதனை எப்படிப்பட்டது! இந்த மனுஷனுக்கு உடம்பு முழுசும் பரு. அது என்ன பரிதாபமா இருக்கும் நினைச்சே பார்க்க முடியல. அதனுடைய ஊரல் சொரிச்சல் எப்படிப்பட்டது! அதனுடைய சீழ் வடிகிறது எப்படிப்பட்டது! சரீரமே அழுகி போன ஒரு நிலை, ஒரு பரிதாபம், விளக்கவே முடியல. அப்படி தன் சரீரத்தில் ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு, யோபின் புத்தகம் 19 அதிகாரம் 25 தொடங்கி 27 மட்டும் வாசிங்க. யோபு 19:25 தொடங்கி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா! ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யோபு சரீரத்தில் இத்தனை பாடுகள் படும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன். அந்த தரிசனத்தில் அவர் பார்க்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். என்ன அழகான ஒரு காட்சி! இயேசுவின் வருகை காட்சி. இயேசு ஆகாயத்தில் வந்து நிற்கிறதை யோபு பார்க்கிறார். இன்னும் இயேசு வந்து நிக்கல, இனிதான் வரப்போறார். ஆனா எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு இந்த காட்சி ஆண்டவர் காட்டி இருக்கிறார். பூமியின் மேல் கடைசி நாளில் என் மீட்பர் வந்து நிற்கிறார். இந்த யோபு புத்தகம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய நண்பர்களோடு அவர் பேசும் பொழுது 2-3 தடவை ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு சமயோசி பண்ணுகிற ஒரு தூதன் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி 2-3 தடவை சொல்றார். அதாவது தேவன் ஏன் என்னை இப்படி நடத்துகிறார்னு எனக்கு புரியல, நான் அப்படி ஒரு பாவம் செய்யல, ஆனா ஏன் ஆண்டவர் இந்த துன்மார்க்கனுக்கும் இல்லாத பாடுகளை எனக்கு ஏன் தந்துட்டார்னு எனக்கு புரியலையே. ஆனா ஆண்டவர் எனக்கு கேள்வி கேட்க முடியாது. ஆனா ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தாருன்னா நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன், ஆண்டவரே தேவன் ஏன் என்னை எப்படி செய்யறார். இப்ப நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் நடுவிலே இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். அல்லேலூயா! அன்னைக்கு அவரு கிடையாது இல்லையா? அப்போ அவர் இருக்கும்போது இயேசு வரலையே, அவர் ஏங்குகிறார். இந்த தேவனோடு நேரா பேச முடியாது, அவர்கிட்ட போய் எப்படி கேள்வி கேட்க முடியும்? ஆனா ஒரு மத்தியஸ்தர் இருந்தா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா விடுதலையோடு அவர்கிட்ட பேசுவனே, நியாயம் கேட்பனே, ஒண்ணுக்கும் வழி இல்லையேன்னு சொல்லுவார். அவருக்கு காட்சி
yen meetpar uyirodu irukkara. Hallelujah. அப்ப இந்த அவருடைய ஏக்கத்துக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு அழகான தரிசனத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மீட்பர் இருக்கிறாரு, அவர் அங்கே கடைசி நாளிலே வந்து நிற்பார். அப்பொழுது என்ன நடக்கும்? இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, அவர் நினைக்கிறார், நான் ஒருவேளை இப்படியே செத்து அழுகி போனாலும் நான் என்ன செய்வேன்? என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் இவ்வளவு அர்த்தம் உள்ளது. நமக்கு இன்னைக்கு இது ஈஸியான வார்த்தை, ஏன்னா புதிய ஏற்பாடு முழுசும் நம்ம படிச்சதுனால நமக்கு இது ஈஸி. யோபு எங்க இந்த அனுபவத்தெல்லாம் பெற்றுக்கொண்டாரு? ஒரு அனுபவம் கூட கிடையாது, இந்த புதிய ஏற்பாட்டு அனுபவமே கிடையாது. அவர் சொப்பனத்தில் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்கிறது. நான் என் மாம்சத்தில் இருப்பேன், அன்னைக்கும் என் தோலெல்லாம் அழி போயிட்டாலும் எல்லாம் போச்சுனாலும் மறுபடியும் நான் மாம்சத்துல நின்று அவரை பார்ப்பேன். அப்ப இயேசுவின் வருகையை பார்க்கிறாரு, மீட்பர் இயேசு பூமியின் மேல நிக்கிறத பார்க்கிறாரு, இவரும் அந்த கூட்டத்துல போய் நிக்கிறத பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இவருக்கு புண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, சரீரம் அழுகி போனதாக இல்லை, மாம்சத்துல நிக்கிறார். நான் ஏதோ ஆவியில போய் நிக்கனா? இல்ல, நான் மாம்சத்திலே நிக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பூரிப்பா இருக்கு, அவ்வளவு வெளிப்பாடு அந்த மனுஷனுக்கு. சரீரத்தில் பாடுபட்டவனுக்கு சரீரத்தின் மகிமை குறித்த வெளிப்பாடு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த சரீரத்தை குறித்து கவலையே படக்கூடாது. ஆமே. கர்த்தர் கவலைப்படுகிறார், பிறையா நாங்க கவலைப்படணும். என் சரீரத்தை குறித்து அவர் கரிசனையா இருக்கிறார், நான் எதுக்கு ஓவர் கரிசனப்பட்டு கவலைப்படணும். ஆமே. இன்னைக்கு ஒரு ஜெயம் எடுப்பீர்களாக. அடுத்து பாருங்க, என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வார்த்தையெல்லாம் அந்த யோபு வாழ்ந்த காலத்தை மனசுல வச்சுட்டு நீங்க சிந்திச்சு பார்க்கணும், என்ன பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு அந்த வேதனையின் நடுவிலே, அந்த சரீர கஷ்டத்தின் நடுவிலே கர்த்தர் கொடுக்கிற ஆறுதல், மகனே உனக்கு ஒரு நாள் இருக்கிறது, அது கர்த்தருடைய நாள். அன்றைக்கு மீட்பர் இயேசு அங்க நிப்பாரு, நீயும் கூட நிப்பாய், சொந்த கண்ணால் பார்ப்பாய். அல்லேலூயா. இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. அதாவது சோர்ந்து போதுன்னா மற்ற சோர்வல்ல, இது வாஞ்சையால், வாஞ்சையால். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். என் சாயல் உம் சாயல் ஆகோ, அச்சாயல் கண்டும்மை துதிப்பே. என் சாயல் உம் சாயல் ஆகோ, அச்சாயல் கண்டும்மை துதிப்பே. பளிங்கு நதி ஓரம் நின்று அமே, பளிங்கு நதி ஓரம் நின்று அந்நிய கண்கள் அல்ல, நான் தான் கண்டிடுவேன். அந்நிய கண்கள் அல்ல, வாழ்வினில் பொன்னின் வாழ்வி பாக்கிய நாள். அல்லேலூயா. அன்னாள் என் வாழ்வினில் பொன்னின் என் வாழ்வி பாக்கிய நாள். அல்லேலூயா. அருமையான பாடல். என் சாயல் உங்க சாயலா மாறும், ஏன்னா என் அற்பமான சரீரத்தை உங்க மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பமா மாற்றுவீங்க. என் சொந்த கண்ணால் உம்மை காண்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் தரப்போகிற மகிமையான மறுரூபம். அதனால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, உங்கள் சரீரம் நரகத்துல வேதனைப்பட போகிறது கிடையாது, பாதாளத்துல வேதனைப்பட போகிறது கிடையாது, அக்கினி கடல்ல வேதனைப்பட போகிறது கிடையாது. இந்த சரீரங்கள் இயேசுவுக்காய் வாழும் சரீரங்கள், அது மரித்தாலும் இயேசு வரும் பொழுது உயிரோடு எழும்போம்,
இயேசுவோடு என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. சரி, இரண்டாவது அனுபவம். இந்த மகிமையான சரீர மறுரூபத்துக்கு இப்போ நம்முடைய உள்ளான மனிதனை, ஆத்மாவை ஆண்டவர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறதாகிய தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்று பரலோக முத்திரை, மீட்கப்படும் நாளின் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை பெற்று விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருந்து, அப்பம் விட்குதலில் தரித்திருந்து, ஜபத்தில் தரித்திருந்து, கிறிஸ்து நமக்கு வைத்த பூரணத்தை அடையும்படி அவருக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் என் நேரம் முடிவு வந்தாலும் இந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், சபையில் ஐக்கியமாயிட்டோம், இப்போ நம்ம மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோமா? அதான் இப்போ கேள்வி. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, சபையில சேர்க்கப்பட்டாச்சு, அதே வேளையில இனி மரித்தால் மறுரூபம் ஆவோம் சரீரத்தை பற்றி நம்பிக்கை. அதே வேளையில அது நிறைவேறணும்னா இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா இருக்கிறது, அது மறுரூபமாகணும், அது மறுரூபமாகணும், அப்பதான் அங்க போய் வாழ முடியும். அல்லேலூயா. வெறும் சரீரமா அங்க வாழ போகுது? இல்ல, இந்த சரீரத்துக்குள்ள இந்த மனுஷன் இருக்க போறான், ஆத்மா. அப்ப இந்த ஆத்மா இப்ப இருக்கிற நிலையில போனா எப்படி? இந்த ஆத்மா பரலோகத்துல வாழக்கூடிய அந்த உன்னத நிலையை அடைய வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலை இந்த உள்ளான மனிதனாகிய ஆத்மா தரிக்க வேண்டும், அணிய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதுக்கு தான் நம்ம இப்ப பிரயாசப்படணும். இன்னைக்கு பலருக்கு என்னன்னா, ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சபையில சேர்ந்துட்டேன், இனி என்ன செய்யணும் பிரதர் சிஸ்டர்? சண்டே சர்வீஸுக்கு போகணும், வரணும். இது ஒண்ணுதான், அதுவும் சமயத்துக்கு வர்றது கிடையாது, அதை விடுவோம். இப்படி ஒரு கதையில போயிட்டே இருக்கு. என்ன உங்களுக்கு எதிர்பார்ப்புகள்? நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா கிறிஸ்துவின் சாயலை அணிய வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ரொம்ப ஒரு 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 ஆளை நம்ம வீட்டில் தங்க வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அதால் குணமே சரி கிடையாது. கெட்டவார்த்தை பேசுறதும் அடிபிடித்து பண்றதும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சரியில்லாத குணமா இருக்குன்னா அந்த ஆளை எத்தனை நாள் உங்க வீட்டில் வச்சிருப்பீங்க? கூட வாழ முடியுமா? அப்போ நாம குணப்படாம பரலோகத்து போனா அந்த பிதாவின் வீட்டில் வாழ முடியுமா? சிந்திச்சு பாருங்க. உங்க வீட்டிலேயே சண்டையும் பிரச்சனையுமா இருக்கு, புருஷனோட ஒத்து போக முடியல, மனைவியோட ஒத்து போக முடியல, எப்படி பரலோகத்தில் போய் இயேசுவோட ஒத்து போக போறிய? அப்ப இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணுமா வேண்டாமா? சோத்திரம். சிரிக்கிறவர்களும் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன், தலையை தொங்க விடுகிறவர்களும் சிந்திக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். சிந்தித்தால் மறுரூபத்துக்கான வேலை நடக்கும். அல்லேலூயா. உண்மை, சும்மா ஏனோ தானோன்னு எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில திருத்தங்கள் இல்லாம நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசி, இப்படி போனா சரியாகாது. நாம் நம்பியிருக்கிற நம்பிக்கை உறுதியானதுதான், அதை அடைந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டுமே. ஆமென். சோ அந்த உள்ளான மறுரூபம் நமக்கு தேவை, நமக்கு தேவை. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 9:29-31 வாசிங்க. 29-31. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு ஜெபம் பண்ணுகையில், இயேசு ஜெபம் பண்ணுகையில், மத்தையில் இந்த வார்த்தை இல்லை, ஆனால் லூக்காவில் இந்த வார்த்தை கூட சேர்த்து அழகாய் சொல்லி இருக்கிறது. அவர் மறுரூப மலையின் மேல் ஏறி
அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் என்று சொல்லுகிறோம். உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு மறுரூபம், அதை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன். நமக்கு அந்த மறுரூபம் அடிக்கடி நடக்கணும் உள்ளால. அது எப்போ நடக்கும்? ஜெபம் பண்ணுகையில். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க உங்க உள்ளத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், உங்க சுபாவங்கள்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், இந்த பழைய ஜென்ம குணம், கெட்ட குணம் மாறி கிறிஸ்துவுடைய நல்ல குணம் நமக்குள்ள வரணும்னா நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். பாருங்க, இது வந்து ஸ்பெஷல். அந்த தனி ஜெபம் இருக்கு இல்லையா, தனி ஜெபத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பழகணும். தனிமையா ஆண்டவரோட பேசிட்டே இருக்கும் பொழுது பாருங்க, அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரும். ஆமென். நீங்க ஒரு மனுஷனோட அதிகமா பழகினாலே நமக்குள் நிறைய உருமாற்றம் வந்துடும். நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட், புதிய ஃப்ரெண்ட் ஒருத்தரோட பழகிட்டீங்க, பிறகு அடிக்கடி அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, நிச்சயம் உங்க பேச்சுல கூட அவர் பேசுற சில பேச்சு நீங்க பேசுவீங்க, அவர் நடந்துக்கிற மாதிரி நீங்க நடந்துக்குவீங்க. ஏன்னா அந்த ஆளோடு பழகிற பழக்க வழக்கத்துல அவர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றார், ஆட்டோமேட்டிக்கா அது வருது. இதே மாதிரி அதுல மனுஷன் இருந்து கெட்ட குணமும் வரும், நல்ல குணமும் வரும். ஆனா இயேசுவோட நம்ம பழகும் பொழுது அந்த உன்னதமான சுபாவம் நமக்கு வரும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நேரம் தனியா ஆண்டவரோட பேசிட்டு இருக்க முடியுமோ அவ்வளவு இந்த மறுரூபத்துக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லாருமே இந்த தனி ஜபத்துல பழகணும். வாலிபர்கள் சின்ன வாலிப வயதிலிருந்தே இயேசுவோடு பேச பழகணும். இயேசுவோடு பேசுறது ரொம்ப ஈஸி, இல்லை கவனிக்கிறீங்க தானே தம்பிமாரெல்லாம். பிள்ளைகள், வாலிபத்தில் டீன் ஏஜ்லேயே நீங்கள் வந்து இயேசுவோட பேசணும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறீங்க, என்னெல்லாம் பேசுகிறீங்க, அதை எல்லாமே இயேசுகிட்ட பேசலாம். உங்கள் அப்பா அம்மாட்ட என்னெல்லாம் பேசுகிறீங்க, அதை எல்லாமே இயேசுவிடத்தில் பேசலாம். உங்கள் சொந்தக்காரங்க சிலர்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, சில அங்கிள், சில ஆண்டி, மாமா, மாமி, சித்தி, சித்தப்பா, பக்கத்து வீட்டில் உள்ள ஆண்டி, அங்கிள், என்ன பேசுறீங்க, அதெல்லாம் இயேசுகிட்ட பேசலாம். அப்போ எல்லா மனுஷர்கிட்ட பேசுறதையும் இயேசுகிட்ட விளக்கமா பேசலாம். இதுல மனுஷங்கிட்ட பேசும்பொழுது சில காரியத்தை மறைச்சிருவோம், எல்லாம் பேச முடியாது எல்லார்கிட்டையும். அப்பா அம்மாட்ட பேசுறத மற்ற அங்கிள் ஆண்டிட்ட பேச முடியாது, சில விஷயம் பேச முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்ட பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுற சில காரியங்களை அப்பா அம்மாட்ட பேச முடியாது. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இயேசுவிடத்திலே எதையும் பேசலாம். ஆமென். இப்படி நீங்க பேசி பழகணும். இனி இயேசுவிடத்துல நல்லதையும் பேசலாம், கெட்டதையும் பேசலாம். சிலருக்கு இது புரியல, இயேசுட்ட நல்லதுதான் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிட்டவன் இரக்கம் பெறுவான். அப்ப பாவத்தை கெட்டதை யார்கிட்டதான் சொல்லணும், இயேசுட்ட சொல்லணும். சொல்லி ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை மன்னியும், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தார். பிரைஸ் தி லார்ட். உங்ககிட்ட இருக்கிற அந்த தம்பிமார் தட்டு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். கவனி பாருங்கள். அப்போ இயேசுவிடத்தில் எல்லாவற்றையும் பேசலாம், பேசணும். பேச பேச உள்ளத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கெட்டவைகள் நம்மை விட்டு மாறிக்கொண்டே இருக்கும், நல்லது வந்துட்டே இருக்கும். நீங்க நிறைய பேர் நல்லா வாழ ஆசைப்படுறீங்க, ஆனா முடியல. ஏன்னா மனுஷனால தன்னை திருத்த முடியாது, சுபாவம் அப்படிப்பட்டது. பல வருஷம் பழகி நிக்கிற சுபாவம் சும்மா ஒன்னு மாத்திர முடியாது. ஆனா நீங்க இயேசுவோட அதை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவரே அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு தான் அன்பா இருக்க முடியுது, அன்னைக்கு அந்த விஷயத்துல என்னால அன்பா இருக்க முடியல, இந்த விஷயத்துல இப்படி ஆயிட்டு, இப்படி பேசணும். நல்லா ஃப்ரீயா பேசணும் ஆண்டவர்கிட்ட. தயவு செய்து அதை சரிப்படுத்தி தாங்கப்பா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அன்பா இருக்க உதவி செய்யுங்கப்பா. இப்படி நல்லா வளவளா நல்லா ஃப்ரீயா ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள் தாண்டும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த ஒரு ஜெயம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா.
இது எல்லா காரியத்துக்கும் சிலதுல பயம், சும்மா அவசியம் இல்லாத பயம், அது ஒரு சுபாவம். அப்ப ஆண்டவர்ட்ட அதை வச்சு நல்லா பிரேயர் பண்ணணும். ஆண்டவரே அன்னைக்கு போனேன் அவசியம் இல்லாம பயந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒரு போன் பண்ணாங்க, அந்த வார்த்தையை கேட்டோடனே எனக்கு ரொம்ப பயம், ஆனா கடைசியில பார்த்தா அப்படி பயப்படுறது ஒண்ணுமே இல்லை. இப்படிலாம் நிறைய பயம் வருதுப்பா, அதை நல்லா ஷேர் பண்ணுங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பயம் உங்களை விட்டு விலகும். அல்லேலூயா. இப்படி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பைபிள் படிக்கும் பொழுது உணர்த்தப்படலாம், ஆவியான உணர்த்தலாம், என்ன போல ஊழியக்கார பிரசங்கம் பண்ணும் பொழுது உணர்த்தப்படலாம், அந்த காரியத்தை பிடிச்சுக்கணும். இது என்கிட்ட ஒரு குறை, இதை ஆண்டவர்கிட்ட பேசணும். பேசி பேசி கொஞ்ச நாள் அதை அப்படியே ஓப்பனா ஷேர் பண்ணுங்க, அந்த இடத்துல ஒரு கிரியை உண்டாகும். அல்லேலூயா. இப்படித்தான் மறுரூபம், மறுரூபம். ஆண்டவரே எனக்கு ரொம்ப செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, சுயநலம், வெளியே நல்லது போல எல்லாம் இருந்தாலும் சில இடத்துல எனக்கு தெரியும் எனக்குள்ள இருக்கக்கூடிய சுயநலம், அதை உடைக்கவே முடியலையே, அது மாறவே இல்லையே. அந்த இடம் வரும்பொழுது அப்படித்தானே அது சிந்திக்கிறது. அப்போ அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அது எங்கெங்க பாதிக்குது, எப்ப எப்ப நமக்கு தெரியுது, அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபத்தில் பெரிய மறுரூபம் உண்டாகும். அல்லேலூயா. அப்பதான் என் சாயல் உம் சாயல் ஆகும். அல்லேலூயா. அந்த சரீர மறுரூபம் ஒரு இமைப்பொழுதுல நடக்கக்கூடியது, இந்த மனதின் மறுரூபம் அல்லது ஆவியின் மறுரூபம் ஒரு வருஷ ஜீவ காலமா, ஒரு ஜீவிய காலமா நடக்கக்கூடியது. ஆமென். இத நம்ம ரெடி பண்ணணும். நம்ம இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன், நம்முடைய ஆவிக்குரிய அந்த மறுரூபம் உண்டாகிக்கொண்டே இருக்கணும். ஜபம் பண்ணுகையில் மாறுகிறது. அடுத்து ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. ஜபத்தினால் மறுரூபம் வருகிறது. இரண்டாவது மனம் புதிதாகணும். மனம் புதிதாக புதிதாக நம்மளுக்கு என்ன வருகிறது, மறுரூபம் வருகிறது. நம்ம மனசு எப்படிப்பட்டது, எதில் பழகி இருக்கிறது, எதை நல்லதுன்னு சொல்லுது, எதை கெட்டதுன்னு சொல்லுது மனசு, எதை விரும்புகிறது, எதை வெறுக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கு ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய மனதும் கர்த்தரோடு இசையன், கர்த்தருடைய மனதுக்கு இட் ஷுட் பி இன் லைன் வித் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய சிந்தை நம்முடைய சிந்தையில் வரணும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ நம்ம மனசு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இந்த மனசு இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய மனதுக்கு நேராக மறுரூபம் அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மனசு பல காரியத்தை ஆசைப்படுகிறது. முக்கியமா மனுஷனுடைய மனசு மண்ணுக்குரியதைத்தான் அதிகமா ஆசைப்படும். அது அந்த மண்ணுக்கு ஒரு இழுப்பு இருக்குது, அந்த இழுப்பு வந்து பயங்கரமானது. அப்போ நம்ம அறியாமலேயே அப்படியே சில பொருள் மேல ஆசை, பண ஆசை, பதவி ஆசை, மாம்சத்தின் இச்சைகளாகிய இந்த பாலியல் சம்பந்தமான பலவித ஆசைகள், குடி, அதுல ஆசை, நிறைய விஷயம் இருக்கு உலகத்துல உள்ளது. அப்ப இந்த மனசு ஆண்டவரே இது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா என் மனசு அதை விரும்புது. அப்ப என் மனசுக்கு இப்ப என்ன வேணும், ஒரு மறுரூபம் வேண்டும். அல்லேலூயா. என் மனசு மாறணும். மனசு மாறாவிட்டா நான் எவ்வளவுதான் பரிசுத்தம் காட்டினாலும் டைம் வரும்பொழுது இந்த கட்டிலே விழுந்து போவேன். என் மனசு அதை ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப மனது புதிதாகணும், அதுதான் மறுரூபம். அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, உங்க மனசு எதுல எதுல கட்டப்பட்டு இருக்கிறது, பூலோகத்துக்குரிய எந்த எந்த விஷயங்களில் உங்க மனசு கட்டப்பட்டிருக்கிறதோ, ஆவியானவர் உணர்த்தும் போது, பைபிள் வசனத்துல உணர்த்தப்படும் போது நீங்க புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் தான் நம்ம முக்கியமா சீரியஸான விஷயமா எடுக்கணும். எடுத்து இவைகளை வைத்து ஆண்டவர்கிட்ட பேசணும், என் மனசு மாறணும், என் மனசு மாறணும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் ஒரு ஜபம், நானும் அடிக்கடி அதை செய்வேன். ஆண்டவரே
நீ நீங்க எதை விரும்புறீங்களோ அதையே நானும் விரும்ப எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்க எதை எவ்வளவு விரும்புறீங்களோ அதை நானும் அவ்வளவு விரும்ப எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நானும் வெறுக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எதை எவ்வளவு வெறுக்கிறீங்களோ அதை நானும் அவ்வளவு வெறுக்க உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அடிக்கடி ஜெபம் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா இந்த நாலு வார்த்தையும் சொல்லி விட்டுறக்கூடாது, மனம் மாறணும். அல்லேலூயா. மனம் என்ன செய்யணும்? மாறணும், மாறணும். நம்ம சிந்திக்கணும், நான் என்னதான் செய்தாலும் கடைசியில பணத்து மேல ஒரு ஆசை இருக்கு. அப்ப இது என்னைக்காவது ஒரு நாள் என்னை வஞ்சித்து போடும். ஆண்டவரே என் மனசு மாறணும். ஆமென். மனசு மாறணும்னு ஜபம் மட்டுமல்ல, நம்மளும் அதுக்குரிய தீர்மானங்கள் எடுக்கணும். இனி அதை சிந்திக்கப்படாது. கர்த்தர் தருவார், எல்லாம் கர்த்தர் கரெக்டா தருவார். நம்ம ஒன்றும் ஆசைப்படாண்டா. அல்லேலூயா. அது திரும்ப திரும்ப வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எங்கேயோ ஒரு கட்டு இருக்கிறது. அதனால ஆசைகள், இச்சைகள், ஆடம்பர ஆசைகளா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும். மலையாளத்துல ஒரு பாட்டு உண்டு, அசபாசமாகும் குற்றிகள் கயறுமாய் அறுத்து மாற்றனே, அசபாசமாகும் குற்றிகள் கயறுமாய் அறுத்து மாற்றனே, கண்டிடும் கண்டிடும் பிரியமே நான் கண்டிடும். மலையாளம் தெரியாதவங்களுக்காக, புரியாதவங்களுக்காக சொல்றேன். அதாவது நம்ம இந்த டென்ட் அடித்தோம்னா கீழே ஒரு பெக்கு, அந்த ஆணி, அந்த ஆணி அடிச்சு அதில் தான் அதை கட்டுவோம் கயரை. மாடு ஆடு மேயதுக்கு விட்டா அங்கே தறி அடித்து அதில் தான் என்ன செய்வோம், கட்டுவோம். அதான் குத்தி. குத்தின்னு சொல்லுறது அந்த தறி தான், கயரில் கட்டுவோம். அதே மாதிரி நம்ம உள்ளமும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பணாசை என்ற ஒரு குச்சி அல்லது தறி, மாம்ச இச்சை என்கிற ஒரு தறி அடிச்சு அங்க இந்த மனசு கயர் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இப்ப பாட்டு என்ன, இந்த ஆசாபாசம் ஆடம்பர மோகம் அது இது சிற்றின்ப மோகம், இந்த குச்சிகள் எல்லாம் பிடுங்கணும், கயரும் அறுத்து மாற்றணும். அல்லேலூயா. என்ன அழகான அர்த்தம். என் மனசு இந்த உலகத்துல அழிந்து போகிற பொருட்கள் மேல எதுல கட்டப்பட்டிருக்கோ குத்தியும் பிடுங்கணும், கயறும் என்ன செய்யணும், கயறுமாய் கயரோட பிடுங்கி மாத்திருங்க. அல்லேலூயா. ஆசபாசமாகும் குத்திகள் கயறுமாய் அறுத்து மாற்றனே, ஆசபாசமாகும் குத்திகள் இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு பிரயாசமா இருக்கணும். எப்படியாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசை இச்சையிலிருந்து நாம் விடுபட்டு நிக்கணும். எப்ப எக்காலம் துணிக்குமோ ஃப்ரீயா மேல போயிடணும். அல்லேலூயா. இங்க எல்லாம் கட்டுகள் இருந்துன்னா எழுப்ப முடியாது, அதெல்லாம் இங்க பிடிச்சு இழுத்திரும். ஆனபடியினால் இவைகளிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக 2 கொரிந்தியர் 3:17-18 2 கொரிந்தியர் 3:17-18 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம், ஆவியாயிருக்கிற கர்த்தரால். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரினாலே மறுரூபம், ஜபத்தினால் மறுரூபம், மனம் புதிதாகிறதினால் மறுரூபம்,
பரிசுத்த ஆவியானவராலே மறுரும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த ஆவியானவர் நமக்குள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். அவரோடு பேசணும், அவர் சொல்ற சத்தத்தை கேட்கணும், அவர் சொல்றபடி வாழணும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நாம் ஆவியை பெற்றோம், ஆனால் ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? அப்பதான் மறுரூபம் வரும். அல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்யும் போதுதான் நமக்குள் மாற்றம் வரும். நமது பலத்தினாலோ நமது அறிவினாலோ மாற்றத்தை வருத்த முடியாது. அல்லேலூயா. நமது நல்ல அனுபவங்களினாலும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அது ரெண்டு நாள் நிற்கும், மூணு நாள் நிற்காது. ஆனா ஆவியானவருடைய கிரியை அது சரியான மறுரூபத்தை கொண்டு வரும். ஹலலூயா. அதனால ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியில் நிரம்பும் பொழுதே நம்முடைய அந்த சிந்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன செய்கிறார் என்பதை கவனிக்கணும். சும்மா ஒண்ணும் இல்லாம கிடந்து சத்தம் போடக்கூடாது. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுதும் நம்முடைய ஆவி உண்மையில கண்ணு திறந்த மாதிரி விழிப்பா இருக்கணும். இந்த ஆவியுடைய கண்ணு திறந்திருக்கணும். வெளி கண்ணு பூட்டி இருக்கட்டும், ஆனா ஆவியின் கண் திறந்திருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன செய்கிறாரு, என்ன காட்டுறாரு, இவைகளில் கவனமா இருந்து அந்த ஆவியானவரோடு அதிகமா நீங்க நெருக்கம் வைப்பீர்கள் என்றால், ஆவியானவரோடு இசைவீர்கள் என்றால் அவர் அதிகமான கிரியைகளை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசி ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, நமக்கு யோசித்து பார்க்கணும். ஆவியானவர் இத்தனை வருஷமா நம்ம சரீரத்தில் இருக்கிறாரே, நம்ம ஆவியில குடிகொண்டு இருக்கிறாரே, எவ்வளவு கிரியைகளை செய்தார். அவருடைய தப்பா நாம விட்டு கொடுக்கல, நாம இசையல்ல, நம்ம ஆவியானவரை இங்க வச்சுக்கிட்டு முழுசும் உலகத்தோடு உறவாடி கொண்டே இருக்கும். அவரோடு சமயம் செலவு பண்ணல, அவர் சத்தத்தை கேட்கறத பார்க்கலாம். சொந்தக்காரர் சொல்ற சத்தம் தான் பெருசா இருக்கு, நண்பர் சொல்லுகிறது தான் கரெக்டா தெரியுது, அவர் இங்க இருக்கிறார் அவரை கண்டுகொள்றதே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் வாழ்றதுனாலதான் ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய முடியாம போகுது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுங்க. நம் இதயத்தில் அவர் குடியிருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்வை நடத்தும்படி நமக்குள்ள வந்திருக்கிறாரு. நாம அவரை நடத்துகிறவரெல்லாம் மாறக்கூடாது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் நடத்த முடியாது. ஆனா சிலர் அதுக்குதான் முயற்சி, ஃபுல்லா அவருக்கு வல்லமைய இவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்க. இதை செய்யும், அதை செய்யும், அதை அப்படி செய்யும், இதை இப்படி செய்யும், நான் என்ன செய்யணும்னு கேட்கறதே இல்லை. எனவே இந்த நிலையில் ஆவிக்குள் ஆகிறது என்பது நமக்கு தேவை. சிலர் நினைக்கிறது தப்பா எடுக்கக்கூடாது, சிலர் நினைக்கிறது இந்த சரீரத்துல ஒரு இதெல்லாம் காட்டுறது தான் ஆவியில நிரம்புறதுன்னு நினைக்கிறீங்க. அது வந்து ஒரு ஒரு அடையாளம்தான். மற்றபடி நம்ம வந்து அமைதியாக இருந்தும் ஆவியில நிரம்பலாம், விடுதலையோடும் ஆவியில நிரம்பலாம், தப்பு கிடையாது. ஆனா கண்டிப்பா எதுல நிரம்பணும் சொல்லுங்க. ஆவியில நிரம்புறதுனா என்ன? நம்ம மனசு, நம்ம சிந்தை, உணர்ச்சி, சித்தம் என்கிற அந்த ஆத்மா ஆவியானவருக்குள்ள விட்டு கொடுக்கிறது. அல்லது இன்னொரு பாஷையில சொன்னா, நம்ம ஆவியில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம் சிந்தையும் சித்தத்தையும் உணர்ச்சியும் அப்படியே வியாபரிப்பதற்கு, அதன் மேல் அவர் அசைவாடுவதற்கு இடம் கொடுப்பது. அப்பதான் அங்கெல்லாம் மாற்றங்கள் வரும். அதுதான் ஆவியில் நிரம்புவது. புரியுதா உங்களுக்கு? இந்த அனுபவத்தை எப்பொழுதும் நீங்கள் வாஞ்சிக்கணும். அப்படி நல்ல ஆவியில நிரம்பினா தேவ அன்பினால் நிரம்புவீர்கள். அல்லேலூயா. எனவே ஆவியில் நிரம்புகிற அனுபவத்தில் ஒரு அந்த அனுபவம், இந்த நல்ல காரியம் நடக்கட்டும். அப்ப டெய்லி உங்களுக்குள்ள சேஞ்ச் பார்க்கலாம், மறுரூபத்தை பார்க்கலாம். அப்படியே நம்ம உள்ளான மனிதனில் மறுரூபமாகிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எக்காலம் துணிக்கும், நாம் சரீரத்திலும் மறுரூபம் பெற்று இயேசுவோடு நிற்போம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நான் ரெண்டாவது சொன்னது நம்முடைய உள்ளான மனிதனின் மறுரூபம். அதற்காக ஜோம் பண்ணலாமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கூட்டம் முடிஞ்சு எழும்பி செல்வதற்குரிய ஆயத்தங்கள் பிறகு செய்யலாம். இப்பொழுது கண்களை மூடி கர்த்தருக்கு நேராக, ஆண்டவரே என் ஜப வாழ்க்கையில், என் தனி ஜப வாழ்க்கையில் இன்றிலிருந்து
ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. நான் தனியா இயேசுவோடு பேசுவேன், என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே இயேசுவோடு சொல்லுவேன். எதை கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்பேன், எதை சொல்லணுமோ சொல்லுவேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இதை செய்வேன் சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசுவேன்ப்பா. முழங்கால் போட்டு தனி ஜெபம் பண்றது மட்டுமல்ல, சும்மா இருக்கும் பொழுதும் மனசு ஆண்டவரோட பேசட், மனசு ஆண்டவரோட பேசட். ஆமென். அந்த அனுபவம் வரட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க மனம் புதிதாகணும், என் சிந்தனையில மாற்றங்கள் வரணும். என் சிந்தனை பூமிக்குரியதுல கட்டப்பட்டு கிடக்கக்கூடாது. ஆசாபாசம் ஆகும் குத்திகள் கயரோட அறுத்து மாற்றணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த உலகத்தின் கட்டுகளுக்குள் சிக்கி உன்னதத்தை நான் இழந்துடவே கூடாது, உன்னதத்தின் மகிமையும் மேன்மையும் குறைவுபட்டு போகக்கூடாது. உலகம் என்னை காப்பாற்றாது, உலகம் தருவேன் சொல்ற இன்பத்தை தொடர்ந்து தராது, அது ஏமாற்றது, வஞ்சகம். இந்த உலகத்தை நம்பல, இயேசுவை உம்மை நம்புகிறேன். ஹல்லேலூயா. மனம் புதிதாக ஆவியில் நிறைதல், அந்த சரியான அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் நல்லா ஆவியில நிரம்புறேன், ஆனா அடுத்த நிமிஷம் அதுல ஒரு கிரியை காணல. ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்தா எவ்வளவு சேஞ்ச் வரும், அது வரலையே. அப்ப அந்த சரியா ஆவியில நிரம்புற ஒரு பக்குவத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் நடத்துவார். எனக்கு அது ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அந்நிய காரியமா நினைக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் அடிக்கடி கேட்டுட்டே இருங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னு கேட்டுட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. சீக்கிரமாய் உங்களை அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில் உபவாசித்து ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இந்த அனுபவங்களை நீங்க கேட்டீங்கன்னா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் தெரியுமா, எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் தெரியுமா. அக்கினி கோட்டை சூழ்ந்திடுதே, ஆவியின் பலனே காத்திடுதே. அக்கினி கோட்டை சூழ்ந்திடுதே, ஆவியின் பலனே காத்திடுதே. ஜெபமே ஜெயமே தீங்கு நாளில் அரணே, உபவாசம் நல் அனுபவமே. ஜெபமே ஜெயமே தீங்கு நாளில் அரணே, உபவாசம் நல் அனுபவமே. மறுரூபம் மலை வாசம் என் மனம் மகிழோ. மகிமை 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 விளங்கோ, மலை வாசம் என் மனம் மகிழோ. மறுரூபம் மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகா பலன் வந்திறங்கிடுதே. மறுரூபம் மலை மீதிலே சீயோனில் கர்த்தர் ஏற்றிடுவார், சீக்க
கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த மறுரூபத்தின் அனுபவங்கள், மறுரூப மலையின் அனுபவங்கள், செபிக்கிற அனுபவம், மனம் புதிதாகிற அனுபவம், ஆவியினால் நமக்குள் மாற்றங்களை பெறுகிற அனுபவம் ஒவ்வொருவருக்குள் வருவதாக வருவதாக, அந்த வாஞ்சை பெருகுவதாக. உலக நேசங்கள் ஓடட்டும், பரலோக வாஞ்சை பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் மறுரூபமாகும்படியாய், நாங்கள் வருகையில் சரீர மறுரூபத்தோடுமை சந்திக்க ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்வீராக, ஒவ்வொரு வாழ்விலும் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த சரீர மறுரூபத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறவர். இப்பொழுது அதற்காக நாங்கள் உள்ளான மனிதனில் மறுரூபமாகும்படி எங்களுக்குள் கிரியை செய்வீராக. அப்பா, ஒவ்வொருவர் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு கிரியை உண்டாகணும். இன்றைக்கு எங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள் ஒரு தொடுதல், ஒரு தேவ கிரியை, ஆமென், ஒரு மறுரூபமாகுதல் வர வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வீடுகளில் இருக்கும் பொழுதும், தனிமையில் இருக்கும் பொழுதும், கடமைகளில் இருக்கும் பொழுதும் உணர்த்தும் ஆண்டவரே. வருகை சமீபமாயிருக்கிறதே, அந்த நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாவது அல்லவோ எங்களுக்கு பிரதான விஷயம். ஆகவே ஆவியானவர், இன்னும் இடைபட ஜெபிக்கிறோம். என் ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுகிறது இல்லை என்று சொன்னது போல, எந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இவங்கிட்ட இனி போராடி பிரயோஜனம் இல்லை என்று நீங்க அமைதியா இருந்துட்டீங்களோ? கிருபையாய், கிருபையாய் மறுபடியும் எங்கள் ஒவ்வொருவரோடு இந்த காரியங்களுக்காய் நீங்க போராட தொடங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அந்த உணர்வு இன்னும் எங்கள் உள்ளங்களில் எழும்பட்டோம். ஆவியானுடைய கிரியை நாங்கள் உணரட்டும். நாங்கள் உள்ளான மறுரூபம் அடைய உதவி செய்வீராக. இந்த ஜெப நாட்களை ஆசீர்வதியும், தேவ கிருபை இன்னும் பெருகட்டும். உமது சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுதினமும் எங்களை புதுப்பித்து நடத்தும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை, உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பிப்பாராக, ஆமென்.